வணக்கம், கனிமொழி பேசுகிறேன். இப்போ கேவுரு மாவு பக்கோடை செய்ய போகிறோம், பார்க்கலாம். கேவுரு மாவு இதில் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி மாவு கால் கப்பு, இந்த பூண்டு, சோம்பு, இஞ்சி இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி போட்டுக்கணும். கொத்தமல்லி, ரெண்டு வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், இது மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாம். சோம்பு, பூண்டு, இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். உப்பு வந்து ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காய்ச்சி ஊற்றணும். அதில் காஞ்ச எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். மாவு உப்பை கிட்டியாக பிசைஞ்சுக்கலாம். இதுமாதிரி கெட்டியாக நல்லா பிசைஞ்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, இதுமாரி பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் பக்கோடை மொறுமொறுன்னு நல்லா வரும். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு, நம்ம போடணும். இந்தமாதிரி கிள்ளி கிள்ளி போட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு வேகட்டும். நல்லா பக்கோடா வெந்துருச்சு, எடுக்க போகிறோம். வந்து அரிசி மாவு போட்டதுனால நல்லா மொறு மொறுன்னு இருக்குது, சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வயசானவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. கேவுரு மாவு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். எண்ணெய் எடுக்காது. இது கேவுரு பக்கோடை செஞ்சுருக்கோம். அரிசி மாவும் கேவுரு மாவு போட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் போட்டு செஞ்சுருக்கு. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் இதுமாதிரி செஞ்சு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.